Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம embroidery basic stitches எப்படி போடலாம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 4 basic stitches பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் இன்னும் 2 basic stitches பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது டபுள் லேயர் ரன்னிங் ஸ்டிச். இதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படினாக்க, இப்படி 2 ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு இந்த 2 லைன்லயுமே இந்த ரன்னிங் ஸ்டிச்சும் போடணும். 2 லைன்லயும் ரன்னிங் ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். இப்போ வேற நூல் எடுத்துக்கலாம், வேற கலர் நூல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல போட்ட மாதிரியே தான் பாருங்க. முதல்ல இதுலேருந்து எடுத்துட்டு இதை எப்படி அடி வழியா இந்த கீழே மேலே இந்த 2 ஸ்டிச்சஸ் மேலேயும் இப்படி எடுக்கணும் பாருங்க. இந்த இன்டர்லேயர் ஸ்டிச்சில் வந்து நம்ம சிங்கிள் லைன் போட்டு அதை அடிவழியாக எடுத்து எடுத்து போயிருக்கோம். இந்த டபுள் லேயருக்கு இப்படி 2 லேயர்ஸ் போட்டுட்டு இப்படி அடிவழியாக எடுத்து இப்படி வராமல் இப்படியே வச்சு இங்கிருந்து இது ரெண்டுக்கும் அடியில் இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த அடிவழியே வச்சு இது ரெண்டுக்கும் அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அட் லாஸ்ட்ல வந்து இந்த ஊசி எப்போதும் போல இப்படி அடிவளையை எடுத்து கீழே நாட் போட்டுருவோம். இதுதான் டபுள் லேயர் ரன்னிங் ஸ்டிச். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பேக் ஸ்டிச். இப்போ இந்த பேக் ஸ்டிச் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கீழே இருந்து எடுத்து இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். போட்டுட்டு பாருங்க, ரன்னிங் ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்படியே முன்னாடி முன்னாடியே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இந்த பேக் ஸ்டிச்சில் அதே அளவு இங்கே கேப் இப்படி விட்டுட்டு எடுத்து இப்படி பேக் சைடில் இப்படி போட போகிறோம். பாருங்க, கேப் விட்டு இப்படி இதை மேலே எடுத்துட்டு இதுதான் பேக் ஸ்டிச். அவ்வளோதான், பிளாக் பேக் ஸ்டிச் முடிஞ்சது. இதை எப்போதும் போல அடிவழியாக எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 2 ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.